வெள்ளக்காரங்க இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த நேரம், காந்தியடிகள் நாட்டு விடுதலைக்காக போராடிக்கிட்டு இருந்த சமயம், நம்ம கிராமத்து ஜனங்க மத்தியில அறியாம மண்டி கிடந்த காலம், நாகரிகத்தின் அடிச்சுவடு இந்த கிராமங்களில் பதியாத ஒரு சூழ்நிலை, படிப்பு இல்லாவிட்டாலும் பண்பாடு ரீங்காரம் இட்டுக் கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்துல வண்டிச்சோலைங்கிற அந்த அழகான கிராமத்துல பிள்ளையாரப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்க நீதாப்பா ஆர்வம் புரியணும். செம்பட்ட, ஏண்டா இப்படி குறுக்கி முறுக்கி படுத்துட்டு இருக்க? எழுந்துடுறா, இதா சொல்ல சொல்ல நீட்டியா படுக்கிற, டேய் எழுந்துடுறா. என்ன சித்த நேரமா? இல்லை சித்த நேரமா, கோழி கூவி பச்சு பச்சுன்னு விடிஞ்சு போச்சு. ராஸ்கோலு, நீ வியாபாரம் பண்ற ஊர்ல எல்லாரையும் கண்ணாலத்து கூப்பிட வேணாம். ஏய் குப்பாய், ஏந்தரி, ஒன்பது வயசு ஆகுது, உன் வயசுல எனக்கு கண்ணாலமே ஆயிடுச்சு. ஏலே பணியார எப்பப்புள்ள தருவ? அம்மா, நான் மேட்டுக்காட்டுக்கு போய் கடலை பிடிக்காரமோ? சடே, அப்படியே உன் தம்பி கண்ணாலத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா. சரிமு. வந்ததும் மருந்து அடிக்கணும். காட்டுக்கு போயிட்டு வர்றப்போ தூதுவெளை, ஆகாச கரடை, வல்லார எல்லாத்தையும் பறிச்சிட்டு வா. சரி மோ, தூதுவெள்ள ஆகாச கட வல்லார, தூதுவெள்ள ஆகாச கட வல்லார. அம்மா என்ன சொல்லுச்சு? மாறும். நம்ம ரெண்டு பேரும் செப்பு வச்சு புருஷன் பொண்டாட்டி விளையாட்டு விளையாடலாமா? நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. சரி. செம்பட்டை நந்தினி பெருசானதும் முடிச்சு போட்டுற வேண்டியதா? நீங்க என்ன சொல்றீங்க? செஞ்சுட்டா போச்சு. சொன்னா போதுமா? சத்தியம் பண்ணி கொடுங்க. சொன்னா வாக்கு தவற மாட்டேன். நந்தினி செம்பட்டைக்கு தான். தெரிஞ்சவங்களுக்கு வெத்தலை வாக்கு வச்சு கண்ணால செய்தி சொல்லு, உறவுக்காரங்களுக்கு வெத்தலையோட ஒரு பணம் வச்சு சொல்லு. அம்மா, தேனாத்துங்கிற பண்ணையார வீட்டுல இன்னைக்கு ராத்தங்களு காத்தாக்கி வரட்டா? சித்தப்பா, கடல உருண்ட மறக்காம வாங்கிற. தம்பியோ, தம்பியோ, நீ இன்னும் காட்டுக்கு போகல? கள்ளு காசு நின்னு கொடுக்கலையே. ஒரு மொந்த கள்ளு காச்சு. இட்லி வர வர இறைச்சிட்டே வருது, காலம் கெட்டு போச்சு பாட்டி. கட்டையில போறவன ஒரு நாளுக்கு நாலு இட்லி கல்லு கொண்டாட்டம் தர இழைச்சு போச்சு சொல்றேடா. ரெண்டா நாளுக்கு ஒரு இட்லி வாங்கி தின்ற காலம் வரும்டா. பாட்டி, என்ன கண்ணு? எனக்கு கண்ணாலம் ராசா, நல்ல மனசுக்கு ஒரு குறவும் வராது, நல்லா இருப்ப. என்னடா பாத்துட்டு இருக்க? வெத்தல ஆசு கொடு. சேலத்துக்கு போறேன், வேற ஏதாவது வாங்கிட்டா? கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தொலை ஏலக்கா, அப்புறம் ஒரு பத்து மட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி. சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிற. நீ கேட்டா நீ மோறன, பானகமே தர. நீ என்ன கட்டிக்கிறியா?
வரலாம் செம்பட்டே எனக்கு கண்ணாலும் உன் கண்ணாலத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல சேரிங் எனக்கு தெரியுமா உனக்கு கண்ணாலம் கட்டாய நான் வாரேன் நல்லது சேலத்துக்கு போயிட்டு வரப்போ மூணு தோரானுக்கு பாதாமும் பிஸ்தா வாங்கி ஏழு தோரானுக்கு பாதாம் பிஸ்தா மூணு தோரானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வா அல்ல எனக்கு இல்லடா உனக்கு கண்ணாலத்துக்கு முன்னால இதெல்லாம் ஷார்ட்டு நல்ல உடம்ப தயார் பண்ணிக்க என்ன குஸ்தி அங்க ஓடிக்கு போறேன் குஸ்தி ரொம்ப சுலபம் இது அப்படி இல்ல நான் போதையில் இருக்கிற ஏதாவது சொல்லி போடுவ நீ போடா கண்ணு வாங்கடா பாட்டிக்கு மூணு தோலானுக்கு ஏலக்காய் சின்ன கருப்பட்டி அரை வீச அப்புறம் ஒரு மூக்குப்பொடி டப்பி பயில்வான் ஐயாவுக்கு ஏழு தோலானுக்கு பாதாவும் பிஸ்தாவும் மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் மற்றெல்லாம் வழக்கம் போல சா கூடா மூணு டீ போடியா அண்ணே மூணு டீ போடு உப்பு சத்தியாகிரகம் தேசத்தந்தை மகாத்மா அறிவிப்பு பாட்னா பத்தாம் தேதி பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சட்டத்தை மீறி நாடெங்கும் உப்பு காய்ச்சும் போராட்டம் நடத்தப்படும் என்று மகாத்மா அறிவித்தார் சேலத்தில் ஈவே ராமசாமி நாயக்கரும் ராஜாஜியும் உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரித்து நாளை பொதுக்கூட்டத்தில் பேசுவார்கள் சண்டை போட்டு ஏன்னா இருக்கிற மாதிரி பிச்சுக்கிறீங்க வாங்கடா போலாம்